தேர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஆண்டாளின் பாதம் பணிந்தாலே போதும். உறங்கா அரங்கனின் உயிர் துடிப்பான கோதை நாச்சியாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் வரம் டி சரவணா தேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீ வில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, வணக்கம்மா நற்பவி. சொல்லு. ஆமா, பொதுவா எல்லாருக்குமே என்னன்னா, ஒரு சொந்த வீடு வாங்கினாலே ஒரு கெத்து தான். சமுதாயத்துல வந்து நான் சொந்த வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சந்தோஷம் வந்து தனக்கு மட்டும் இல்லாம தனக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் போய் சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவே இல்லைங்களா? எல்லாரையும் வந்து அதன்படிதான் நீங்க வழி நடத்திட்டு இருக்கீங்க. நிச்சயமா, இறையாற்றல் துணையுடன். நிச்சயமா, அதற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். நன்றிமா. அதே மாதிரி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்க, வீடு வாங்கிட்டீங்களா அப்படிங்கறதையும் தாண்டி வாஸ்துப்படி வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குற அளவிற்கு வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாவே போய் மக்கள் கிட்ட பதிச்சிருக்கீங்க. இதற்கு மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்கு? நிச்சயமா, இன்னைக்கு இன்னைக்கு மோஸ்டா எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் இந்த வாஸ்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட நிகழ்ச்சி பார்த்துட்டு இன்னைக்கு நற்பவி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு உலக அளவுல ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. இந்த இயற்கை பிரபஞ்சம் ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு இந்த நற்பவிய. இதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. அது போலவே இந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓபன் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லயும் சொல்ற விஷயத்த பெரும்பாலும் எல்லா மக்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு வாஸ்து குறைகளோட இருந்தாலுமே சில விஷயங்கள்ல வந்து அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல உடனே அவங்க வந்து யோசிக்கிற விஷயம், இந்த வடக்கு கிழக்கு ஜன்னல்களை திறந்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு. அது போலவே இந்த பூஜை அறை மாற்றம் அப்படிங்கறதும் பெரிய அளவுல பண்ணிருக்காங்க. எந்த இடங்களுக்கு இப்ப கன்சல்டேஷனுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கினா கூட நம்ம போறதுக்கு முன்னாடியே ஒரு டேபிளை போட்டாவது ஒரு படத்தை வந்து வடமேற்குலயோ அல்லது தென்கிழக்குலயோ வச்சு பூஜை பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து வாஸ்து மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு மக்களுக்கு. அந்த நம்பிக்கை நிச்சயமா நல்ல விஷயமா வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. வாஸ்து அப்படிங்கிறது இயற்கையுடன் நம்ம இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ஆணித்தரமா சொல்றோம். பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அற்புதமான விளக்கம். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஓகே அம்மா, இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு வீட்டுக்கு போறோம். வீட்டுல வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? கணவன் மனைவி, அவங்க மாமனார் மாமியார், இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நீங்க சொல்ற சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து எனக்கு வாஸ்து எல்லாம் நம்பிக்கை இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள சரி பண்ண முடியுமா? நிச்சயமா, சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இடத்துக்கு ஒரு கன்சல்டேஷனுக்காக நம்ம போறோம். அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அவங்க அங்க வந்து முழுமையானது ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கல. ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப தீவிரமான நம்பிக்கை இருக்கு. ஒருத்தருக்கு சுத்தமா அந்த இடத்துல வந்து இதை பற்றிய ஒரு பகுத்தறிவு கிடையாது. அவங்க வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றிய நெகட்டிவா பேசுற ஒரு ஆளா இருக்காங்க அப்படின்னா, மற்ற இரண்டு பேர் அதை நம்பிக்கை உள்ளவங்களை வச்சு நிச்சயமா அந்த இடத்துல ஒரு நல்ல சேஞ்சஸ் நம்மளால கொடுக்க முடியும். அந்த இடத்துலதான் வாஸ்துவை தாண்டி பிரபஞ்ச ஈர்ப்பு விதிகளை பற்றிய விஷயங்களையும் டாரட் ஜோதிட ஆலோசனை பண்ண சில கார்ட்ஸ் கொடுக்கறோம். கார்டு அந்த அந்த அட்டைகள் அந்த பிரபஞ்ச வழியான விஷயங்களை சொல்லக்கூடிய டாரட் கார்ட்ஸ் நிறைய வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது மனநிலையில் மாற்றம், அந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றம், இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லி தர்றது, மலர் மருந்துகள் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல முழுமையானது ஒரு மாற்றம், ஆன்மீகத்தில் அந்த குடும்பம் நிச்சயமா உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமா சொல்லலாங்க. அந்த மாற்றம் அவங்க வாழ்க்கையில ஏற்றமாக அமையும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப், ஃபாஸ்ட் ட்ராக் லைஃப் இல்லைங்களா? இதெல்லாம் நாங்க வாஸ்து எல்லாம் வந்து எப்படிமா பாக்குறது? அது அதன்படி சேஞ்சஸ் வந்து எங்களால பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? நிச்சயமா பண்ணணும். செங்கல் மணலால் ஏற்பட்ட தோஷங்களுக்கு அதனாலதான் நிவர்த்தி அப்படிங்கறத அது வந்து கான்பிடென்டா நம்ம சொல்ல முடியும். அதை பண்ணினாதான் 100% வெற்றி.
ஆனால் அதை தாண்டி நம்மளால் வந்து என்ன சில இடங்களில் வந்து அதை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுல, குடும்பத்தில் அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடையாது, இல்லை மாற்றக்கூடிய பொருளாதாரம் இருக்காது, இந்த மாதிரி பல நிகழ்வுகள் அந்த இடத்துல இருக்கும்போது அதை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாட்டை சொல்கிறோம். அந்த வீட்டோட அமைப்பின்படி எந்த இறைவன் சரணாகுதி, அதாவது ஒரு விஐபி பார்க்க போகிறோன்னா அந்த விஐபி இருக்கிற நேரத்தில் நம்ம போனால் தான் பார்க்க முடியும். அப்போ அதுபோல் ஒரு இறைவனை வழிபடணும், இப்போ திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம வந்து நேரடி கன்சல்டேஷனுக்கு போகும்போது எந்த நேரத்தில் எந்த முறையில் எந்த லிங்கத்தை போய் நீங்க வழிபடணும், எந்த விஷயங்களுக்கு எந்த லிங்கம் லிங்கத்தை அதாவது வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லித்தரோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நிரந்தரமான ஒரு வெற்றி, அதன் பிறகு அந்த வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாஸ்துப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா படிப்படியாக தான் ஒரு முன்னேற்றங்கிறது ஒரே நாளில் வாஸ்துப்படி எல்லாத்தையும் இடித்து உடச்சி சரி பண்ண முடியாது, ஒரே நாளில் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொன்றா தான் படிப்படியாக தான் போகும். அதுக்கு வந்து வாஸ்து முக்கியமான அம்சம், அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வழி பாதையை நம்ம கொடுக்குறோம். அது போலவே ஒரு கன்சல்டேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை நற்பவி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த நற்பவி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சிடறோம். நற்பவி சரவணாதேவி அப்படின்னு போட்டாக்கா ஒரு அதாவது நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, அதில் வந்து டெய்லி ஒரு மெசேஜஸ் கொடுத்துட்ருக்கேன், அது வந்து அவங்க கைக்கே போய் சேரும். இதுபோல் நிறைய விஷயங்கள் அவங்க நம்மளோட ஃபாலோயர் ஆகிடுறாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இரையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கேன். அதை சிறப்பாக செவ்வனே இன்னும் சிறப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த இடத்துல பிரபஞ்சத்தில் பதிய வைக்கிறேன். நன்றி. எல்லாரும் சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். இதுதான் வந்து வரம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, அழகான வரம் மாதிரியான விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க சொன்னீங்க வழிபடும் முறை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி வழிபடுறதுனே தெரியாத கண்ணப்ப நாயனார் வாழ்ந்த பூமி இல்லைங்களா, இதுல இப்படிப்பட்ட மார்க்கத்துல தான் இறைவனை வழிபடணும், அப்பதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. நம்ம சொல்றோம் அதாவது வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய இந்த சென்னை போன்ற பகுதிகளில் நீ கன்சல்டேஷனுக்கு போனீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 விளக்காவது ஒரு இடத்துல ஏற்றி வச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு பயம், அவங்க வாழ்க்கையின் மேலே நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் விளக்கேற்றி வழிபடுறதுங்கிறது நம்ம வந்து முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து சிறப்பாக செய்கிறது. இதில் வந்து செழிப்பு எண்ணெய்ன்னு சொல்லிலாம் சொல்லி கொடுக்குறோம், அதாவது சில விஷயங்கள் அந்த எண்ணெயிலே போட்டு விளக்கேற்றணும். அப்போ வந்து அந்த இடத்துல செழிப்பை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய மூலிகைகள் இருக்கு. அதுக்கு யாரையும் நம்ம போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நேரடி கன்சல்டேஷனுக்கு போகும்போது அதுக்கு உண்டான லிஸ்டே கையில் கொடுத்துறேன். அதை அவங்க எப்பவுமே அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அவங்க வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதும் தீபம் ஏற்றக்கூடிய நேரங்கள், அதற்குண்டான வழிபாடுகள், அதற்குண்டான மந்திரங்கள் நிச்சயமாக சொல்லணும். இதெல்லாம் நம்மளை வந்து நம்ம முன்னோர்கள் வழிபட்ட விஷயங்களை நம்ம திரும்பவும் எடுத்து நம்ம வந்து அதாவது ஒரு யூடியூப்ல போட்டு பாட வைக்கிறத விட நம்மளா பாடுறது தான் இறைவனோட நேரடி தொடர்புக்கு நம்மளை கொண்டு போற விஷயமா இருக்கும். இது போல நிறைய கருத்துக்களை நான் நேரடியாக ஒரு வீட்டு கன்சல்டேஷன் போகும்போது வாஸ்து பார்த்துட்டு வாஸ்து தாண்டிய விஷயங்கள், மனநிலையில் மாற்றம், வாழ்வியல் மாற்றங்கள், ஆன்மீகத்தில் உயர்ந்து நிற்க அவங்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறேங்கம்மா. ஒன்று மாத்திரம்னா முதல்ல எண்ணெயை மாற்று அப்படின்னு அழகாக எண்ணெய் மாத்துறதுலேருந்து எண்ணத்தை மாத்துறது தான் முக்கியம். எண்ணெயை மாத்தினா தான் எண்ணத்தில் மாற்றம் வரும். ஏன்னா அந்த தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து அது வந்து ஒரு அம்பாலாவோ ஒரு இறைவனாவோ பார்த்து நம்மளோட சங்கல்பத்தை வச்சு தொடர்ந்து ஒரு நேரத்தில் அதை வந்து அந்த சங்கல்பத்தை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது நிச்சயமே இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுத்துருது. இங்கே நம்மளோட ஆழ்மனம் தான் வேலை செய்யுது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு புரியாத ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம், நல்ல ஒரு வழிகாட்டியாக நம்ம சொல்லி கொடுக்குறோங்க. ஓகேம்மா, இதெல்லாம் சொன்னால் கூட வாஸ்துப்படி வீட்டை மாற்றினாதான் செங்கலால் வரக்கூடிய மாற்றம் வந்து அதால் தான் பண்ண முடியுமே தவிர கட்டடத்தால் பண்ணக்கூடியதை கட்டத்தால் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னீங்கம்மா. இப்போ வாஸ்து அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தானே, உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் தனித்துவம் என்ன? அதாவது எங்களோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் தனித்துவம் என்னன்னா அடிப்படை விதிகள் எல்லாரும் சொல்கிற விஷயத்த தான் சொல்கிறேன். ஆனால் வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்களை உடைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நான் பல ஆண்டுகளாக பல ஊர்களுக்கு போய் பல கிளாஸஸ் அட்டன் பண்ணி கற்றுட்ட விஷயங்களை நேரடியாக அவங்க வீட்டுக்கே போய் அந்த வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்றைக்கி இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குனா ஒரு மெடிசன் இருக்குன்னா ஒருத்தருக்கு கூடவே வேறு ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான மெடிசனும் எடுத்துக்கிற மாதிரி இதை வந்து அவங்க பண்ணிக்கலாம். இது பரிகாரங்கள் மாதிரி கிடையாது. பரிகாரம் அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி டாரட் கார்ட்ஸ் பார்ப்பேன், அவங்க வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்ல இப்போ வந்து குறைகளோடு இருக்காங்க அதை நிறைவாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த கார்டு எடுக்கும்போது அதுக்கு ஒரு ஆன்சர் நிச்சயமாக வரும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து குரு வழிபாடு, அதாவது சித்தர்கள் வழிபாடு, அவங்க என்ன அந்த வீட்டோட அமைப்பின்படி எந்த சித்தர் வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வருதுங்கிற ஒரு விஷயம். அது போல அதுக்கு அங்க வந்து அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கா, இல்ல வந்து தன்னம்பிக்கையின்மை இருக்கா, இல்ல வந்து அந்த இடத்துல செல்வ செழிப்பு இல்லையா, என்ன விஷயத்துல அவங்களுக்கு வந்து மைனஸா ஃபீல் பண்றாங்களோ அதை பிளஸ் ஆக்கக்கூடிய பாசிட்டிவா மாத்தக்கூடிய மலர் மருந்துகள், அதாவது லண்டன்ல வந்து ஃபாச் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் ஃபாச் அவங்க வந்து அவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட மலர் மருந்துகள், ஃபிளவர் ரெமெடிஸ் சொல்றாங்க. இது அற்புதமான ஒரு
ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயம், அதையும் ஹீலிங் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து உடனே ஒரு 1 week 10 days வந்த அந்த உணர்வுகள்ல இருந்து அவங்க வெளியில வந்துடுறாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருது. நிச்சயமா அவங்க வந்து வாஸ்துப்படி வீட்டை மாத்திடுறாங்க. இதுதான் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட தனித்துவம். ஆமா, இரண்டு நபர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து முழுக்க முழுக்க ஆத்திகவாதி, இன்னொருத்தர் நாத்திகவாதி. ஆத்திகவாதி பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வீடு பக்காவா அவங்களுடைய வாஸ்துப்படி இருக்குன்னே வச்சுப்போமே, ஆனா கடவுள் நம்பிக்கை துளி அளவும் கிடையாது. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னாக்கா முழுக்க 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 இறைவனின் சரணாகதியின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அவருடைய வீடு பாத்தீங்கன்னா வாஸ்துப்படி இல்லை. யாருடைய வாழ்க்கை சிறக்கும்? நீங்க சொன்ன கேள்வியிலே பதில் இருக்கு. அதாவது நல்ல ஒரு வீடு வந்து வாஸ்துப்படி இருக்கு, ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லை அப்படிங்க. ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாம நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அந்த வாஸ்துப்படி வீடு இருக்கும் போது நிச்சயமா பகுத்தறிவாளரா இருப்பார். அவரு பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. நிச்சயமா அந்த இடத்துல வாஸ்து உண்மை, அது ஒரு சயின்ஸ் அப்படிங்கறத நிச்சயமா புரிஞ்சுக்கிற ஒரு நபரா இருப்பாரு. அந்த இடத்துல வந்து பகுத்தறிந்து இது வந்து வாஸ்து அப்படிங்கறது ஆன்மீகம் கிடையாது, இது வந்து ஒரு சயின்ஸ், காற்றும் வெளிச்சமும் எந்த அளவுக்கு முக்கியம் அந்த வீட்டுக்குள்ள வாழ்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை புரிஞ்சுட்டு நிச்சயமா அந்த இடத்துல வந்து அவருக்கு வெற்றி அப்படிங்கிறது நல்ல விதத்துல போயிடுச்சு. அதே மாதிரி நீங்க இன்னும் சொல்ற மாதிரி இன்னொரு வீடு வந்து வாஸ்துப்படியே இல்ல, ஆனா இறைவன் சரணாகதி அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி, அவங்க நம்ம ஜெயிக்கிறதுனா என்னங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லணும். பணத்தால் ஜெயிப்பது மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது. அந்த இடத்துல மற்ற நிலைகள்ல அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நிச்சயமா சிறப்பா தான் இருப்பாங்க. சில விஷயங்கள் இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல வந்து வாஸ்துப்படி இல்லாததுனால அங்க குறையுடன் கூடிய நபர்கள் அந்த வீட்டுல வசிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நல்ல பண வரவு இருக்கு, இருந்தாலுமே வாஸ்துப்படி இல்ல, அவன் ரொம்ப கோடீஸ்வரனா இருக்கான், கார் இருக்கு, 10 கார் இருக்கு, 10 வேலையாள் இருக்காங்க, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கணவனை இழந்த மனைவியோ, மனைவியை இழந்த ஒரு கணவனோ, இல்ல வந்து உடல் ஊனமுற்றோரோ, இல்ல வந்து மனம் பேதலித்தவரோ, ஏதோ ஒரு விஷயத்துல உள்ளவங்க அந்த வீட்டுல இருக்கும் போதுதான் அது ஒரு பரிகாரமா அந்த வீடு பண்ணிருது. அந்த ஒரு இழப்பை கொடுத்து இன்னும் ஒருவர் இழந்த வெற்றியை இன்னொரு மனிதனுக்கு அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுக்குது. அதாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இழப்புடன் கூடிய வெற்றியை கொடுக்கறது இந்த வாஸ்து குறையுள்ள வீடு. அதனால வாஸ்து குறை இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க இறந்து போயிருவாங்கிறது கிடையாது. அந்த இடத்துல வந்து செழிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, மன நிறைவு இல்லாத வாழ்க்கை, மனக்குழப்பம் குழப்பத்துடன் கூடிய வாழ்க்கை கொடுக்கறதா இருக்கும் இந்த வாஸ்து. அப்ப அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. அதாவது வாஸ்துவோட இருக்கு, வாஸ்து நல்ல சிறப்பா இருக்க வீட்டுல மன நல்லா வாழ்றவங்க இல்லை அப்படிங்கிறதும், வாஸ்து குறையுடன் இருக்கிற இடத்துல வந்து அதாவது சரியா வாழ்றாங்க அப்படிங்கிறதும் ரெண்டு கருத்துக்கள் வந்து விவாதத்துக்கு வேணா நம்ம எடுத்துக்கலாமே சார். தவிர அந்த இடத்துல போய் பார்க்கும்போது நிச்சயமா அந்தந்த விஷயங்களை நிச்சயமா 100% அந்த வாஸ்து கொடுத்துட்டு தான் இருக்கு. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா எந்த நிலையில் இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சியை எல்லாருமே கொண்டாட முடியும். நன்றி, அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. அற்புதமான விளக்கம்மா. அம்மா, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி, நாங்கள் தினம் தினம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இதை நான் ஒன்று ஒன்றா கேட்குறேன். அதுக்கு வந்து வாசு ரீதியான விளக்கமும் அதற்கு தீர்வும் கொடுங்க, ஆன்மீக ரீதியான தீர்வும் கொடுங்க. அம்மா, எங்கள் பிள்ளைங்க இப்போ ஆன்லைன் கிளாஸில் உட்காரவே மாட்டேன்றாங்க, படிக்கவே மாட்டேன்றாங்கம்மா. இது பல பேருடைய மனக்குமுறலாக இருக்கு, அதுக்கு ஒரு வழி கொடுங்க. நிச்சயமா, இந்த இடத்துல வந்து ஸ்வீட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குங்க. அந்த மருந்து வந்து ஹோமியோ கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 5-5 drops மார்னிங் அண்டு அதை காலை மாலை இரு வேலைகளிலும் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணியில் இந்த 5 சொட்டு மருந்தை விட்டு 2 நேரமும் கொடுங்க. ஒரு 7 days 7 நாளைக்கு கொடுங்க. நிச்சயமா குழந்தைகளோட மனசில் மாற்றம் வரும். ஸ்வீட் செஸ்ட்நட் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக அருளை கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கும். அந்த இடத்துல நிச்சயமா நல்ல மனநிலையில் மாற்றம் வரும். குழந்தைங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிப்பாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் மாற்றக்கூடிய உணவு முறை மாற்றங்களையும் பண்ணணும். இப்போ வந்து குழந்தைங்க வந்து வெளியிலேயே விளையாட போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அமைப்பில் இருக்கிறனால வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகிற இடங்கள் எல்லா குழந்தைங்களுமே நல்லா வெயிட் போட்டாங்க, குண்டாயிட்டாங்க. அந்த அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து உணவுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ், அந்த கொழுப்பு அதிகம் இல்லாத உணவுகளை கொடுக்கறது, அதாவது அடிப்படையாக வந்து இயற்கை மருத்துவத்தில் சொல்கிற விஷயங்கள், நல்ல மென்று சாப்பிட்றது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் குழந்தைங்களோட இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம உட்காந்து விளையாட ஆரம்பிக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு தான் இந்த டைம் காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு மாற்றம் வருமே தவிர, அவங்க கையில் மொபைலை கொடுத்துட்டு நம்ம ஒரு மொபைல் வச்சுட்டு இருந்தோம்னா தொடர்ந்து இதே தான் நடந்துட்டுருக்கும். நிச்சயமா, குடும்பம்னா என்ன அப்படிங்கறது வந்து காண்பிக்கக்கூடிய நேரமாக தான் வந்து இந்த நேரம் இருக்கு இல்லைங்களா? ஓகேமா, இப்போ எங்க குழந்தைகள் படிப்புக்கு வாஸ்து ரீதியான ஒரு இது கூட, வாஸ்து ரீதியா அப்படின்னு படிக்கணும். படிக்கிறது ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கு பகுதி, அது எந்த ரூமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரூமை வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கும் போது நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். கோபுரம் போன்ற ஒரு அமைப்பு உள்ள ஒரு பிக்சர் ஏதாவது ஒன்று அவங்க முன்னாடி வச்சு படிக்க வைக்கும் போது அந்த மனநிலையில் மாற்றம், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு படிக்கணுங்கிற எண்ணம், அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கறது இந்த கோபுரம் சிம்பிள்.
கோபுரம் மாதிரி கோவில் கோபுரங்களை ஏதோ ஒரு கோபுரங்களை வெளிநாட்டில் வந்து அதுக்கு கோபுரம் மாதிரி கார்ட்ஸை நிறைய போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் உள்ள கோவில் கோபுரங்களை கூட நம்ம வைக்கலாம், வச்சு அதை ஒரு பிரிண்ட் அவுட் மாட்டி எடுத்து அவங்க படிக்கிற டேபிள் மேலேயோ இல்லை அவங்க படிக்கிற இடத்துல வாலில் கூட சவுத்தில் வந்து கூட ஒட்டி வைக்கலாங்க. ஓகேம்மா, படித்தாச்சு நல்லா, அது எக்ஸிக்யூஷன் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. எக்ஸாம் போய் உட்காரும் போது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நிச்சயமா, தெற்கு பார்த்த வாசல் அப்படிங்கறது தவறான அமைப்பு கிடையாதுங்க. தெற்கு பார்த்து உங்க வீட்டோட வாசல் எந்த கிழக்கு ஒட்டி இருக்குங்களா, மேற்கு ஒட்டி இருக்கா? மேற்கு ஒட்டி இருக்கு. மேற்கோட்டி இருந்தா நிச்சயமா வாசலை மாத்துறதுதான் பரிகாரங்கம்மா. அதுக்கு பரிகாரம் எதுவும் கிடையாது. இது மாத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கறது புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடு. தொடர்ந்து அம்பாலை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. ஒரு தீபம் ஏற்றி என்னோட வீடு வாஸ்துப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு வீடு வாஸ்துப்படி உள்ள ஒரு படம், வீடு மாதிரி ஒரு படத்தை ஒட்டி வைங்க வீட்டுல, அதை அடிக்கடி பாருங்க, நிச்சயமா உங்க வீடு வாஸ்துப்படி மாறும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? அதாவது ராசி நட்சத்திரத்தை சொல்லி இது வாஸ்து சரியா அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் வந்து தவறான கேள்வி. வாஸ்துபடி நீங்க வந்து மனை வாங்கியிருக்கீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அதை செக் பண்ணி நீள அளவுகள், சதுரம் சேவகமா கட்டுறீங்களா, ஜன்னல்கள் கொடுத்துருக்குறீங்களா கிழக்குல வடக்குல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி வீட்டை கட்டுங்க. ஏன்னா நீங்க வந்து இப்போ கட்டிட்டு இருக்க வீட்டில் வந்து வடமேற்கு பாதிப்புள்ள இடமா இருக்கு, அதை வந்து சரி பண்ணிக்கங்க. எதிர்காலத்தில் சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சார் இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ சார், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க நற்பவி. வணக்கம், நாங்க என்னுடைய வீடு வந்து கிழக்கு பார்த்து குடிங்க. சரிங்க, என்னுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து இன்சான் முறையில வந்து போலி பண்ண வச்சிருக்கிறோம். அது வந்து இருக்கலாமா, அப்படி இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. என்னுடைய லேண்ட் எல்லாம் வந்து இன்னும் கிழக்கு இருக்குது, அது இருக்கலாமா அப்படின்னு பண்றாங்களா? அதாவது உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள உங்களோட வடகிழக்கு பகுதியில கோழி பண்ண இருக்குன்னு சொல்றீங்களா? அது வந்து தென்கிழக்கு பகுதிக்கு மாத்திக்கிறது தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள். வடகிழக்குல அது போல விஷயங்கள் இருக்கிறது தவறான அமைப்பு, மாத்திருங்க சார். நீங்க மற்றவங்க சொல்றதா சொல்றீங்க, அது உண்மையான விஷயம் தான், மாத்திருங்க. நன்றி நற்பவி. ஆமா, எக்ஸாம் ஃபீவர் போக்க வாஸ்து கை கொடுக்குமா? நிச்சயமா. அதாவது நம்ம வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து வடகிழக்கு பகுதி சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல உட்காந்து படிக்க வைக்கும் போது இந்த ஸ்வீட் செஸ்ட்நட் அப்படிங்கிற மருந்து எடுத்துக்க போது நிச்சயமா அந்த ஃபியர் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியர் ஆயிரும். இதுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் எக்ஸாமுக்கு போகும் போதும் ஒரு விநாயகர் கோவில் தேங்காய் எண்ணெயில தீபம் போட்டுட்டு போகும்போது இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா அந்த இடத்துல சரணாகதிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து மூல முதற்றோனோட அனுகிரகம் இருக்கும்போது கல்வியில் மிருகசிறப்படைய முடியும். விநாயகர் வழிபாடு சிறப்பு தருமா? தும்பிக்கை மீது நம்பிக்கை வேணும், அழகான விளக்கம் கொடுத்தீங்க. ஓகே, நாங்க இங்க பிள்ளைங்க நல்லா படிச்சாச்சு, அற்புதமான வேலை, அதி அற்புதமான சம்பளம் கிடைக்கணும், அதற்கு வழி நிச்சயமா. இதுக்கு வந்து அந்த வீட்டோட தென்மேற்கு பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எந்த வீட்டுல அவங்க இருக்காங்களோ அதுல வந்து வீடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். பெண்களுக்கு வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வயலட் கலர் அதிகமாக பயன்படுத்தும் போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி போகும். அதுக்குன்னு ஒரே எல்லா நாளும் அதே கலர் சாரி கட்டிதான் ஷர்ட் போட முடியாது. அதுக்கு ஒரு கர்ச்சீஃப் வந்து வயலட் கலர்ல கையில எப்பவும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு தருங்கம்மா. பண வரவு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும் வயலட். நிச்சயமா, அற்புதமான விளக்கம். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், குணசுந்தரன் பேசுறேன், திருவள்ளூர்ல இருந்து. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் சார், நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம், நற்பவி. நற்பவி மேடம் சொல்லுங்க. எனக்கு வந்து தெற்கு பார்த்து மேடம், அது வந்து 60 அடி நீட்ல வந்து 35 அடி முதல்ல காம்பவுண்ட் போட்டுருங்க. 25 அடி இப்ப வந்து அது வந்து
போடும்போது அது ஒரு ஒரு அடி வந்து டவுனா போட்டிருக்கேன், அந்த பக்கம் வடக்கு பக்கம் கம்மியா இருக்கணும். அது மாதிரி கட்டா இதனால எதனா பிரச்சனையா என்னன்னு கேக்கலாம்னு. அது வந்து உடம்பு சரியா வருது அடிக்கடிக்கு. ரெண்டாவது வீட்டுல வந்து ரெண்டு மூணு மாடு இருக்கு மேடம், அது வந்து கண்ணுக்குட்டி வந்து வருஷம் வருஷம் ஒண்ணு ஒண்ணு செத்து போகுது. அது எதனால அதுன்னு தெரியல, காலம் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து அந்த திருப்பாறை ஒண்ணு இருக்குது, மேற்கு திருப்பாறை இருக்குது இருக்கு ஃபிளாட்டுக்கு. அதனால என்ன பரிகாரம் செய்யலாம், இது எந்த கோயிலுக்கு போகலாம், அது வந்து சரி பண்றதுக்கு என்ன வழி, அதனால கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க, இப்ப தெருப்பார்வை அப்படிங்கறது மேற்கு பக்கத்துல எந்த பக்கம் இருக்கு, தெற்கு சார்ந்து இருக்குங்களா மேற்கு சார்ந்து? தெற்கு சார்ந்துதான் மேடம், தெற்கு தென்மேற்கு திருப்பார்வை இருக்கு, தென்மேற்கு திருப்பார். அது நிச்சயமா எந்த பரிகாரங்களும் உங்களுக்கு பலன் அளிக்காது, நிச்சயமா அந்த இடத்தை விட்டு மாத்திக்கிறது தான் சிறப்பு. அதே மாதிரி இப்ப மாடு கொட்டகை எந்த இடத்துல போட்டிருக்கீங்க? அதற்குண்டான வழிகளையும் கொடுக்கிறது பழனி முருகன் வழிபாடு. தொடர்ந்து கிருத்திகளை போயிட்டு ஆண்டி குளத்துல முருகனை பாருங்க, உங்களை ஆண்டியா இருக்கிற உங்களை அரசனாக்க கூடிய வல்லமை முருகனுக்கு உண்டு. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்கு பல கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி, எல்லாருமே நற்பவி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறத நீங்க உணர முடியும். உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.